பிடிஎஸ் நான் பீதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸோ வேலண்டைன்ஸ் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் சொல்ல நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட்டுருந்தாங்க, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ பாய்ஸ் தனி ஸ்கூல், கேர்ள்ஸ் தனி ஸ்கூல்லாம் அதில் இருக்க பஞ்சாயத்து எனக்கும் தெரியும், நானும் இருந்திருக்கேன். பட் அந்த கோ எஜுகேஷன் சொல்கிறப்ப இந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன தான் டென்ஷன் இருக்கட்டும், எக்ஸாம் இருக்கட்டும், அது ஒரு சைடு இருந்தாலும் சீக்ரெட்டாக சில மூமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கும். ஸோ சில டேஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாஸ் ஆகும், ரோஸ் பாஸ் ஆகும், அண்டு டெடிலாம் பாஸ் ஆகும். ஸோ எல்லாம் காலேஜில் வந்து தெளிவாக பார்க்க முடியும், ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மறைவாக தான் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இதையே இப்போ சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் ரோஸ் டேவும். ஸோ எவ்ரி ஒன் ஹாப்பி ரோஸ் டே. முடிஞ்சால் ஆள் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டினா ஒன்றும் இல்லை, கமெண்ட் இருக்குது அதில் ரோஸை கொடுத்துடுங்க, இல்லை தெரிஞ்ச ஆளுக்காச்சும் இருந்தால் வச்சுருந்தா கொடுத்துடுங்க, தப்பு இல்லை. ஸோ பட் அதெல்லாம் தாண்டி இதே இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, பிடிஎஸும் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஆர்மிக்கு ஒரு வேலண்டைன்ஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் செம்ம ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லலாம், பிடிஎஸ் நம்பர்லாம் கிடச்சிச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஃபேன்ஸ்லாம் செம்ம ஷாக்கிங்கில் வந்துருக்காங்க. ஸோ இது உண்மையாக இல்லையா, அப்படி இந்த வேலண்டைன்ஸ் டே உண்மையாகவே கிஃப்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் வீக்கில் போகிறோம், ஸோ ஸ்பெஷலாக இருக்கணும். டெய்லி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் உமன்ஸ்லாம் டெய்லி என்ஜாய் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் விஷஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ரோஸ் டே, ஸோ ரோஸ்லாம் பறந்துட்டுருக்கும், அது வேறு மேட்டர் இருந்தாலும் சரி வேலண்டைன்ஸுக்கு நான் அட்வான்ஸாகவே கிஃப்ட் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாம் கொடுக்க ஆள் இல்லை. பட் இருந்தாலும் பிடிஎஸ் ஆர்மி பிடிஎஸ் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னோடனே சச்சா வேறு லெவல்ப்பா, எங்கள் பிடிஎஸ் பேசினாலே அது எங்களுக்கு கிஃப்ட் தான். பட் இது மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் வரப்போ அச்சோச்சோச்சோ கியூட்டு கியூட்டு கியூட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி சிங்கிளாக இருக்க ஆள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு சீரியஸை பார்த்து டைம் ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ கப்புள்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பிடிஎஸ் ஆர்மிக்கு காலம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிஎஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வேலண்டைன்ஸ்க்கு அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து 7 நம்பரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரியில் போட்டு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் வந்து அதில் கால் பண்ணிலாம் பேசிக்கலாம். நான் உண்மை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ காலரில் போய் அந்த நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெய்ஹோப், ஜிமின், கிம்தாயங் அப்படின்னு சொல்லி பேர்லாம் வருதுங்க. +82 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. +82 எது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு தான். ஸோ ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உண்மை தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ இது உண்மையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான். இது நான் சொன்னேன்னா நம்புவீங்களான்னு தெரில, பட் வந்து ஃபேக் 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 தான். ஏன்னா வந்து உலகத்தில் எத்தனை ஆர்மி இருக்குது, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் போயிடும். அது இத்தனை ஆர்மி மொத்தமாக சேர்ந்து ஒரே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் ரீச் ஆகுமான்னு கூடிய ஒரு பெரிய க்வெஸ்டனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இது நடக்கிற காரியமே கிடையாது. அதாவது சிம்பிளாக இது வந்து பிடிஎஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரூல்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஒரு இடத்துல போய் பிடிஎஸ் ஆர்மி மீட் பண்ணுறாங்களோ இல்லை இதில் பிடிச்ச பர்சன் தனியாக மீட் பண்ணாலும் சரி அவங்க நம்பர் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது தப்பி தெரிஞ்சு வைரல் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். ஸோ வந்து நம்பர் அவ்வளோ சீக்கிரம் பர்சனல் நம்பரை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் அப்படியே அவங்களே ஷேர் பண்ணாத மாதிரி இருக்கிறப்ப இப்போ எப்படி வைரல் ஆகும், அதுவும் கிஃப்டாக வந்து கொடுத்த ரூல் பிரேக் தானே. ஸோ அதனால் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் கால் பண்ணி பார்த்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தர் ஏமாத்துறவனாக இருப்பான், இல்லை ஸ்கேமராக இருப்பான், இல்லை ஒரு ஹேக்கராக இருப்பான், தயவு செஞ்சு இது மாதிரி நம்பர் வந்தால் கால் பண்ணி மாட்டிக்காதீங்க. அண்ட் பின்னாடி இருக்க ஆன்சர் இது ஃபேக் தான். ஸோ தயவு செஞ்சு வந்து இது ஃபன்னாக எடுத்துக்கோங்க. அண்ட் வேலண்டைன்ஸ் டே அப்போ என்னங்க, பிடிஎஸோட ஒரு லுக் வந்தாலே போதும், இல்லை ஒரு சாங் வந்தாலே போதும், இல்லை ஒரு லைவ் வந்தாலே போதுங்க, அது கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது மாதிரி இந்த வீக்கில் ஸ்பெஷல் நடக்குமான்னு சொல்லி உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி இருக்க சிங்கிள் பர்சன்ஸ்லாம் வேலண்டைன்ஸ் வீக்கை எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு விளையாடுறேன். நான் ஜெஸ்ட் நாங்கள் டேக் கேர், பை, சேஃப் பாருங்கள். டோன்ட் ஃபீல், நிறையா லவ் வந்துகிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணுவோம். பை பை.